Peppers Entertainment Television. Turn on the heat. இப்போ அடுத்ததாக வந்து ஒரு ஹீரோயின்க்கு அவங்க மாமியார் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இனி படமே நீ நடிக்க கூடாதுமா அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்களாம். அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியுமா? யாரு இவங்களுடைய நியூஸ் இல்லாமல் நம்மளுடைய நாங்க சொல்லலையே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் நம்ம சமந்தா. எஸ், நம்ம சமந்தா தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்ம சமந்தாக்கும் நாகசித்தனுக்கும் வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே சமயம் வந்து நம்ம சமந்தா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வந்து அவங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து குறைச்சிட்டே வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லேயும் வந்திருக்காங்களாம். அதனால் வந்து இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க கால் ஷீட் வரைக்கும் வந்து நான் நடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வர படங்கள் எல்லாம் வந்து கமிட் ஆகாமே வந்து இருக்காங்களாம். அந்த வகையில் என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து சட்டனாக இப்போது வந்து ரஜினி முருகன் படத்தோட டேரக்டர், நெக்ஸ்ட் வந்து சிவகார்த்திகேயன் படத்துக்கு வந்து சமந்தா தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, வந்து அந்த படத்தோட டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுடைய போர்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சிடறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம அமலா இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து நம்ம சமந்தா இருக்க ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போயிட்டு நான் வந்து படத்தெல்லாம் குறைச்சிக்கோமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம சமந்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மாமியாரே இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, அப்போ எதுக்கு வந்து நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறனால ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு தெலுங்கு படம் வந்து கமிட் பண்ணியிருந்தாங்களாம், அந்த படத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் வந்து ரஜினி முருகன் படத்தோட டேரக்டர் இருக்கார்ல நெக்ஸ்ட்டு, அந்த படம் வந்து ஒரு சின்ன கால் ஷீட் அப்படிங்கிறனால அது மட்டும் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் வடச்சென்னை வந்து பெரிய கால் ஷீட் அப்படிங்கிறனால தான் வடச்சென்னை படம் வந்து வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்களா நம்ம சமந்தா.